ஹாய், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி என்னென்னா ஸ்பெஷல் பாதாம் அல்வா எப்படி செய்யறதுன்னு பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுனா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பாதாம் அல்வா செய்கிறதுக்கு தேவையான பொருட்கள், பாதாம் வந்து ஒரு 400 கிராம் எடுத்துருக்கிறேன். அதை சுடுதண்ணில் நல்லா ஊற வச்சு ஒரு அரை மணி நேரம் ஊறுனா போதும். அதை நல்லா தோல் எடுத்து நான் வச்சுருக்கிறேன், அது மாதிரி எடுத்துக்கோங்க. 290 மில்லி நெய் ஊற்றிக்கோங்க, 400 கிராம் ஜீனி, 300 மில்லி பால், இதே கரெக்டான அளவு, இது மாதிரி எடுத்துக்கோங்க. இப்போ பாதாம் பருப்பை மிக்சி ஜாரில் போட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அரைச்சிக்கிற போகிறோம். இந்த மிக்சியில் போட்டு அரைச்சாச்சு பாருங்கள், இந்த மாதிரி தான் இருக்கணும். லேசாக தண்ணி ஊற்றி அரைங்க, தண்ணி ஊற்றாமல் அரைக்க வராது. ரொம்ப தண்ணி ஊற்றிட வேணாம், பார்த்துக்கோங்க. இந்த மாதிரி பக்குவத்தில் இருந்தால் போதும், இந்த பாருங்க, இந்த மாதிரி இருக்கணும். ரொம்ப நேசாக இருக்க வேணாம், கொஞ்சம் லேசாக பக்குவத்தில் எடுத்துருங்க. ரொம்ப குறை உரப்பாகவும் இருக்கக்கூடாது, இது மாதிரி இருக்கணும், இந்த மாதிரி எடுத்துருங்க. ஒரு பேனை வச்சுக்கோங்க, சூடானதும் நம்ம எடுத்து வச்சுருந்த பாலை ஊற்றிக்கிறோம். பசுமாள் வந்தாலும் பரவாயில்ல, பாக்கெட் பாலாக இருந்தாலும் பரவாயில்ல, நான் பசுமாள் வச்சுக்கனால பசுமாள் நான் ஊற்றிருக்கிறேன். 300 மில்லி ஊற்றிக்கோங்க. இப்போ நம்ம அடுத்து அரைச்சி வச்ச பாதாம நம்ம போட்டு நம்ம கிண்ட போகிறோம். பாதாம் எல்லாத்தையும் போட்டாச்சு, இப்போ கட்டி விடாமல் நம்ம கிண்டிக்கிடுவோம். பாதாம் வந்து நல்லா வெந்து வர வரையும் நல்லா கிளறி விட்டுக்கிட்டே இருங்க, விட்டுற வேணாம், பிடிச்சி போயிடும், பிடிச்சிடக்கூடாது. பிடிச்சிடாமல் செஞ்சீங்கனாத்தையும் டேஸ்ட் அதிகமாக இருக்கும். இப்போ பாருங்கள், நல்லா பால் வந்து நல்லா வற்றி நல்லா வந்திருக்குது பாருங்கள். காமி நேரம் ஆயிடுச்சு, இந்த மாதிரி கெட்டி அப்படி வர்ற பக்கத்தில் நம்ம கலருக்காக கேசரி போட்டு கொஞ்சோண்டு போட்டுக்கிடுவோம். நம்ம கலருக்காக கொஞ்சமாக போடுறேன், அது மாதிரி போட்டுக்கோங்க. நம்ம கலர் வர்றதுக்காக தான் இந்த மாதிரி செய்கிறோம். நம்ம எடுத்து வச்ச 250 மில்லி நெய்யை வந்து 3 பகுதியாக நம்ம ஊற்றணும். இப்போ 1 பகுதி நான் கம்மியாக ஊற்ற போகிறேன், ஊற்றி கொஞ்சம் கிண்டிக்கிடுவோம். இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக நெய் ஊற்றி சேர்த்து கிண்ட கிண்ட தான் டேஸ்ட் நல்லா வரும், அந்த அல்வா பக்குவத்துக்கு வரும். அதுக்காக நம்ம கொஞ்சமாக ஊற்றுறோம், ஃபுல்லாக ஊற்றக்கூடாது, வேகிற வரையும் கம்மியாக ஊற்றி வேக விடுங்க. பாதாம் அல்வாங்கிறது கிண்டிக்கிட்டே இருக்கணும், ஏன்னா மற்ற ஸ்வீட்டு மாதிரி இல்லை. எவ்வளோக்கெவ்வளோ நம்ம கிண்டுறோமோ அந்தளவுக்கு நம்ம அடி பிடிக்காமல் நல்ல டேஸ்ட்டும் கொடுக்கும், நல்லாவும் இருக்கும். அதுக்கு தான் நம்ம கிண்டுறோம். நல்லா கிண்டிக்கிட்டே இருந்தால் தான் அந்த பாதாம் அல்வாவோட பக்குவம் கிடைக்கும். பாதாம் பச்சை வாசனை போய் நெய்யோடு சேர்ந்து நல்லா வெந்துக்கிட்டு இருக்குது. இந்த டயத்தில் தான் நம்ம வந்து ஜீனியை சேர்க்க போகிறோம். இப்போ ஜீனியை சேர்க்குறோம், ஜீனி கொஞ்சம் கொஞ்சமாக கொட்டி கிண்டிக்கோங்க. நல்லா இலகி வரும், இப்போ எல்லாத்தையும் போட்டு நல்லா கிண்டிக்கோங்க. நல்லா ஜீனியை போட்டு நல்லா கரைஞ்சி வருது பாருங்கள், இந்த மாதிரி தான் வரும். நல்லா கரைஞ்சி நல்லா கெட்டியாக வந்த பின்னாடி நம்ம அடுத்தடுத்து நம்ம நெய் ஊற்றிக்கிடுவோம். வெளியிலே போய் நம்ம ஸ்வீட் வாங்கி சாப்பிடணுன்னு அவசியம் இல்லை. இந்த மாதிரி நம்ம ஆசைப்படுற டயத்தில் பாதாம் அளவுலாம் செஞ்சு சாப்பிட்டோம்னா ஹெல்த்தியாகவும் இருக்கும். பிள்ளைங்க விருப்பப்பட்ட டயத்தில் எல்லோரும் சின்னவங்க பெரியவங்க எல்லாருமே சாப்பிட்லாம். டேஸ்ட்டுக்காக ஒரு சிட்டியை சால்ட்டு போடுறேன். நெய் 1/3 பங்கு ஊற்றியாச்சு, இப்போ 2வது பங்கு இப்போ ஊற்றுறேன். 3வது பங்கு அப்புறம் லாஸ்ட்டாக ஊற்றிக்கிடுவோம். நல்லா கிளறி விட்டுக்கோங்க, கொஞ்சம் தெறிக்க தான் செய்யும், கொஞ்சம் கவனமாக கையிலலாம் பட்டுறாமல் அடுப்பு சுலவில் வச்சு கிண்டி விடுங்க. ஜீனிலாம் வத்துற டயத்தில் கொஞ்சம் பாதாம் வந்து கொஞ்சம் தெறிக்கும். க்ளவுஸ் கூட போட்டுக்கிட்டு கூட நீங்கள் வந்து கிண்டலாம். இது கரெக்டான பக்குவத்துக்கு வந்துக்கிட்டு இருக்கு பாருங்கள். பாதாம் நல்லா வெந்து வந்துருச்சு, இப்போ 3வது பங்கு நெய்யை ஊற்றுறோம். இப்போ ஊற்றி நல்லா கிண்டிக்கிடுவோம், நல்லா வெந்து வந்துருச்சு பாருங்கள், நல்லா பச்சை வாசனை நல்லா போய் நல்லா நெய் வாசம் நல்லா அடிக்கும் பாருங்கள். 3வது பங்கு நெய் ஊற்றி ஒரு காமன் நேரம்தான் படுப்பில் இருந்துச்சு, நல்லா ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். நெய் பிரிஞ்சு நல்லா கரெக்டாக ரெடி ஆச்சு, சட்டியிலலாம் பிடிக்கல. நான் ஸ்டிக்கு அவசியம் வச்சுக்கோங்க, நான் ஸ்டிக்கு பாத்திரத்தில் தான் நம்ம வந்து அல்வா வந்து நம்ம செய்யணும். பாருங்கள், ஸ்பெஷல் பாதாம் அல்வா ரெடி ஆகிடுச்சு, அடுப்புலேருந்து நம்ம இறக்கிட்டோம். இப்போ நம்ம கொஞ்சம் எடுத்து வைக்க போகிறோம். பெரியவங்களை வந்து கொஞ்சமாக சாப்பிட்லாம், 2 ஸ்பூன் சாப்பிடலாம்,
சின்ன பிள்ளைங்களுக்கு கொஞ்சம் கூட கொடுக்கலாம். இது 2 மாதத்துக்கு ஒருக்கா நீங்கள் செஞ்சு பார்த்தீங்கடா, வீட்டில் வச்சு சாப்பிடலாம், ஃப்ரிட்ஜில் வச்சு சாப்பிடலாம், அவ்வளோ சீக்கிரம் கெட்டு போகாது. எப்போ நீங்கள் விருப்பப்படுறீங்களோ, விருப்பப்படும் போது நீங்கள் இதை செஞ்சு சாப்பிடுங்க. பாதாம் கொஞ்சம் திருவி கொஞ்சம் போட்டுக்கிட்டேன்டாக்க நல்லா சூப்பராக இருக்கும், பிள்ளைங்க எல்லோரும் விரும்பி சாப்பிடுவாங்க. அந்த மாதிரி இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.